கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளில் தொடர்ந்து நாம் வேதத்தினுடைய வரலாறை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வரலாறை நாம் ஏழு பகுதிகளாக பிரித்து கொண்டோம். ஏழு பகுதிகளாக பிரித்து கொண்டு நாம் முதல் பகுதியாகிய பாவமில்லாத காலம், இரண்டாவது பகுதி மனசாட்சியின் காலம், மூன்றாவது பகுதி மனித ஆட்சி காலம் என்று சொல்லி மூன்று பகுதிகளை நாம் கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு நியாயப்பிரமாண காலம் என்கிற காலத்தை குறித்து, அந்த நியாயப்பிரமாண காலத்தில் இருக்கிற அதனுடைய ஆரம்பத்தில் அங்கே தேவன் செய்த ஒரு புதிய காரியத்தை, மனித ஆட்சியின் காலம் அது அப்படியே தான் இருக்குது, அதற்குள்ளாக நியாயப்பிரமாணத்தின் காலத்தை தேவன் அங்கே உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் அறிந்து கற்றுக்கொள்ளும்படிக்காக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாபேல் கோபுரத்தின் கட்டின அந்த நாளிலே தேவன் பூமியிலே பாஷைகளை எல்லாம், மொழிகளை எல்லாம் தாறுமாறாக்கினார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அப்படி தாறுமாறாக்கின பொழுது பூமியிலே அங்கே நோவானுடைய மூன்று பிள்ளைகள் வழியாக வந்த சந்ததிகள் பூமியில் பல பகுதிகளிலே அவர் பிரிந்து போனார்கள். அதில் அவனுடைய பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத் என்று சொல்லி சொல்லப்படுகிற மூன்று பிள்ளைகளும் அவருடைய சந்ததிகளும் அவர் பல திசைகளிலே பிரிந்து போனார்கள். அதற்கு காரணம் அவர்கள் மொழி. அது இப்படியாக சேம், காம், யாப்பேத் வழியாக வந்த சந்ததியார் பூமியில் பல பகுதிகளிலே பரவி ஒவ்வொரு இடத்திலும் அந்த சந்ததியினுடைய இனங்கள் அவர்கள் அந்த இடத்தை அவர்களுக்கு சொந்தமான அல்லது அவருடைய நாடாக அவர்கள் அங்கே குடியிருக்க ஆரம்பித்தார்கள். அப்படி குடியிருக்க ஆரம்பித்த அந்த நாட்களை தான் அங்கே ஆதியாகமம் 10:25 எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பேலேகு என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பூமி பகுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக பூமியிலே ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்தனியாக இடங்கள் பகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்படி ஆதியாகமம் 1:1 நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் பொழுது, ஆதாமுக்கு சேத் பிறந்தான், சேத்துக்கு ஏனோஸ் பிறந்தான் என்று சொல்லி ஒரு பெரிய அந்த தலைமுறைகளுடைய பட்டியல் நாம் அங்கே ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். நோவா ஆதாமிலிருந்து 10வது தலைமுறை, ஏனோக்கு என்பவன் 7வது தலைமுறை, அந்த நோவாவுக்கு பின்பாக பேலேகு 15வது தலைமுறை. அவன் நாட்களிலே இந்த பாபேல் கோபுரத்தினுடைய அந்த பாஷைகள் பிரிக்கப்பட்டபடியினாலே அவர் ஜனங்கள் பகுக்கப்பட்டு போனார்கள். அது 15வது தலைமுறை. அதைத் தொடர்ந்து 11:11 பேலேகுக்கு பின்பாக ரெகு, செருகு, நாகோர், தேராகு, ஆபிரகாம், ஆபிராம் என்று சொல்லி 20வது தலைமுறை வரைக்கும் நாம் பார்க்கிறோம். அந்த 20வது தலைமுறையிலே நடந்த காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஜனங்கள் பரவி போனார்கள். பூமி முழுவதும் அவர்கள் பிரிந்து பிரிந்து உலகத்திலே அவர்கள் நிறைந்து போனார்கள். அவளுடைய இருதயத்தின் சிந்தனைகள் இன்னும் பொல்லாததாக இருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பலத்த வேட்டைக்காரனாகிய அந்த நிம்ரோத்தின் நாட்களிலே அவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்ட அவர்கள் முயற்சி பண்ணினார்கள். அப்படி பாபேல் கோபுரத்தை கட்டின அந்த நாட்களிலே ஜனங்களுடைய பாஷைகளை தேவன் பிரித்து போட்டபடினாலே அவர்கள் உலகம் முழுவதும் பரவி போனார்கள். அப்படிப்பட்ட உலகம் முழுவதும் ஜனங்கள் பரவி போன அந்த நாட்களிலே தேவன் ஆபிராம் என்கிற ஒரு மனிதனை அவர் அழைத்தார். ஆபிராம் என்கிறவனை தேவன் அழைத்தார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நாம் அதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இந்த பூமியிலே பாவம் நிறைந்த மக்கள், அவர்களுக்கு அந்த மனித ஆட்சியின் காலத்தின் சட்டத்தை தவிர வேறு ஒரு சட்டமும் இல்லாத நாட்களிலே அவர்கள் பலவிதமாய் ஆன மதங்களையும் வழிபாட்டு முறைகளையும்
மொழிகளையும் உடையவர்களாய் காணப்பட்ட அந்த நாட்களிலே ஒரு மனிதனை தேவன் அழைத்தார். ஆபிராம் என்கிற அந்த மனிதனை அழைக்கும் பொழுது அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்தார். ஆபிராமின் அழைப்பை குறித்து ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 12 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே அந்த அழைப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவன் இவனை அழைக்கிறார், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டு போ. ஒரு மனிதனை அவர் பிரித்தெடுக்கிறார். இது நமக்கு இன்றைக்கு மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இது காணப்படுகிறது. தேவன் நம்மையும் இந்த உலகத்தில் பல ஜாதியாக இருக்கிற மக்கள் மத்தியிலிருந்து அவர் ஆபிராமை எப்படி அழைத்தாரோ அதே போல தேவன் நம்மையும் அழைக்கிறார். அவர் நம்மை அழைத்து அவர் நமக்கு இதே போல ஆபிராமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இதே ஆசீர்வாதத்தை, இதே அழைப்பை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அன்றைக்கு ஆபிரகாம் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு நடந்து போகும்படிக்கு தேவன் அழைத்தார். இன்றைக்கு இந்த பாவ உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போகும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த பூமியிலே உங்கள் தகப்பன் வீட்டார் அவர்கள் இந்த பூமியில் பாவத்தோடு அழிந்து போகிற அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் பிரிந்து புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அவர் அதே போல அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறாரே. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறாரே. அதே போல தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும் நம்மை சபிக்கிறவர்களை சபிக்கவும் தக்கதாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தேவன் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை அங்கே கொடுத்தார். இந்த அழைப்பை கேட்டுக்கொண்டு அங்கே 12 அதிகாரம் 4 வசனத்தில் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவனோடு கூட லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் 75 வயதாக இருக்கும் பொழுது தேவன் இப்படியாய் அழைத்தார். அவனை அழைத்த அந்த நாளிலே அவர்கள் அங்கே பாபேல் என்கிற ஊர் இருக்கிற இடம், இங்கே நாம் பார்க்கிற இந்த இடத்துல பாபேல் என்கிற கோபுரம் கட்டப்பட்டது. அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் அந்த ஊர் என்கிற ஊர். அந்த ஊரிலிருந்து அவன் தேவனுடைய அழைப்பை கேட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவன் மட்டும் புறப்பட்டு வருவதற்கு பதிலாக அவனோடு கூட அவனுடைய தகப்பனும் அவனுடைய சகோதரனும் அவனுடைய சகோதரனுடைய மகனும் என்று சொல்லி 4 குடும்பங்களாக அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் வந்த பாதையிலே அங்கே ஆரான் என்கிற ஒரு ஊர் மட்டும் வந்து அந்த ஆரான் என்கிற ஊரில் அவங்க எல்லாரும் இருந்து விட்டார்கள். அப்படி தன்னுடைய அங்கே ஆபிராமும் அங்கே அதே ஊரில் அவன் அவர்களோ மற்ற எல்லாரோடும் அவனோடு கூட புறப்பட்டு வந்த அந்த 3 பேரோடும் கூட அவன் அங்கே தங்கியிருந்தான். அவனுடைய தகப்பனாராகிய தேராகு அவர் மறித்த பின்பாக அவன் ஆரானிலிருந்து புறப்பட்டு அவன் தேவன் காண்பித்த ஊராகிய நாடாகிய இந்த கானான் தேசம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியிலே அவன் வந்து சேர்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே இருக்கிற நாட்களிலே ஒரு தடவை அவன் எகிப்து வரைக்கும் பஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எகிப்தில் பஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வர போயிட்டு திரும்பி வந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாக அதற்கு பின்பாக 75வது வயதிலே இந்த இடத்திற்கு வந்தவன் தன்னுடைய மரண நாள் மட்டும் இந்த கானான் தேசத்திலே அவன் வசித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாய் தேவன் ஆபிராமை அவர் அழைத்து அவனை அங்கே அவர் காண்பித்த தேசத்திற்கு வந்து சேரும்படிக்கு அவர் செய்தார். அந்த ஆபிராமனுடைய வாழ்க்கையை நாம் சற்று
ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது நாம் ஆதி ஆகம 12வது அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் மொத்தம் 11 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். முதல் 11 அதிகாரங்கள், இந்த 11 அதிகாரங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்குரிய காரியம் மொத்தம் 11 அதிகாரத்தில் இருக்கிறது. 2600 ஆண்டுகள் உரிய வரலாறு மொத்தம் 11 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து அவனுடைய மரணம், ஆதியாகமம் 25வது அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இது 14 அதிகாரங்கள், 14 அதிகாரங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 14 அதிகாரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, அதுவும் அவனுடைய 75வது வயதிற்கு பின்பாக உள்ள பகுதி மட்டும் இவ்வளவு காரியங்கள் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 12வது அதிகாரத்தில் அவருடைய அழைப்பை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இன்னும் ஒரு 2 பகுதிகளை நாம் குறிப்பாய் நாம் கற்றுக்கொள்வது பிரயோஜனமாக நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரம், அது தேவனை அவன் விசுவாசித்தான் அதனால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி அவனோடு பண்ணின ஒரு உடன்படிக்கையின் அதிகாரம் 15வது அதிகாரம். அதே போல ஆதியாகமம் 22வது அதிகாரம், அவனுக்கு பிறந்த ஒரே மகனாகிய ஈசாக்கு, அவனுக்கு ஏக சுதனாய் பிறந்த அந்த ஈசாக்கை தேவன் பலியிட வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் அந்த சோதனையின்படியே தேவன் சோதித்த அந்த சோதனையின்படியே அவன் போனான். அவன் செய்வதற்கு சற்று முன்பாக தேவன் அவனை தடுத்து நிறுத்தி அவனை அந்த ஈசாக்கை அவனுடைய கைக்கு பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த நாளிலே தேவன் அவனுடைய சோதனையிலே அவன் ஜெயித்தான். அதனால அங்கே தேவன் அவனுக்கு அதிகமான வாக்குத்தத்தம் அல்லது ஆணையிட்டு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக ஆபிரகாமனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆபிரகாமனுடைய வாழ்க்கை அது ஒரு விசுவாச வாழ்க்கை. தேவன் அவனை அழைத்தார், 75வது வயதில் அழைத்தார். அவன் 75வது வயதில் தேவன் அழைத்த அழைப்பை கேட்டு அவன் எங்கே போகிறேன் என்று சொல்லி தெரியாமல் தேவன் சொன்ன இடத்திற்கு போகிறேன் என்று சொல்லி அவனுக்கு தேவன் காட்டி கொடுத்த அந்த நாடாகிய கானான் தேசத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த விசுவாச வாழ்க்கையின் தொடக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக அவன் விசுவாசத்திலே வளர்ந்து 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 அவன் விசுவாசத்திலே வல்லவனானான் அல்லது விசுவாசனத்திலே பூரணத்தை அடைந்தான். அவன் தேவனை விசுவாசிக்கிறதுல அவன் ஒரு தளர்ச்சியும் இல்லாதபடிக்கு தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தின் வளர்ச்சியை பூரணத்தை அவன் அடைந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்படிலாம் நடந்தது? அவனை தேவன் அழைத்தார். அழைத்த நாளிலே அவன் நம்பி எங்கே போறேன்னு சொல்லி தெரியாமல் கானான் தேசத்திற்கு வந்தான். அவன் கானான் தேசத்திற்கு வந்ததற்கு பின்பாக அங்கே பஞ்சம் உண்டானவுடன் ஐயோ நான் என்ன பண்ணுவதுன்னு சொல்லி தெரியாமல் அவன் தேவன் சொன்ன அந்த இடத்துல இருப்பதற்கு பதிலாக அவன் எகிப்துக்கு போய் அங்கே இருக்கலாம், அங்கே நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஞ்சம் இருக்காது என்று சொல்லி அங்கே போனான். அது தேவன் காண்பித்த தேசத்தை விட்டு விலகி போன ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறது. அங்கே பிரச்சனை வந்தவுடன் மீண்டுமாய் அவன் கானான் தேசத்துக்கே திரும்பி வந்து விட்டான். அங்கே கானான் தேசத்துக்கு திரும்பி வந்த பொழுது அவன் லோத்து நடத்தில் தன்னை தாழ்த்தி காண்பித்தான். அல்லது லோத்தோடு கூட பிரச்சனை வந்த பொழுது அவன் சமாதானத்தை தேடினான். அப்படி சமாதானத்தை தேடினபடினாலே அவன் விசுவாசத்தில் அவன் வளர்கிறான் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. ஆனாலும் தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆனால் அவனுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது.
இதனாலே அவன் மிகவும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. அவன் தன் எளிய தன்னோடு கூட தன்னுடைய வீட்டிலேயே வளர்ந்து வந்த எலியேசர் என்கிற ஒரு வேலைக்காரனுக்காக அவன் ஜெபிக்கிறான். எலியேசர் எனக்கு சந்ததியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர், அப்படி இல்லை, அது கிடையாது, நான் உனக்குன்னு சொல்லி ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அதை அவன் அப்படியே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாகவும் அவன் சாராயனுடைய சத்தத்தை கேட்டு அங்கே அவனுக்கு இஸ்மவேல் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். இது அவனுடைய விசுவாசத்தில் ஒரு பின்னடைவு. தேவன் சொன்ன பாதையை விட்டு வழி விலகுகிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே ஒரு முறை எகிப்து தேசத்திற்கு போகிற வழிவிலகல், அதற்கு பின்பாக எலியேசருக்காக ஜெபித்த ஒரு வழிவிலகல், மூன்றாவதாக இஸ்மவேலை பெற்றெடுத்த ஒரு வழிவிலகல் என்று சொல்லி மூன்று வழிவிலகல். ஆனால் எல்லாவற்றிலும் அவன் மீண்டும் மீண்டுமாய் விசுவாச பாதைக்கு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். அவன் தேவன் மீண்டுமாய் சொன்னார், அவனுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி அவருக்கு விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவன் அதை தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறதை பார்க்கிறோம். அதற்கு மீண்டுமாய் கூட இன்னொரு புறே ஒரு பின்னடைவு. அவன் சாராயை தன்னுடைய சகோதரி என்று சொல்லி சொல்ல, கர்த்தர் தன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி நம்புவதற்கு பதிலாக ஏதோ சாராய் ஒரு பொய் சொன்னால் தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நினைத்து அதில் ஒரு பின்னடைவு. ஆனாலும் அவன் அதற்கு பின்பாக ஈசாக்கை தேவன் தருவேன் என்று சொல்லி சொன்ன பொழுது அவனுக்கு 100 வயதான பொழுது கூட அவன் அதை விசுவாசித்தான். அதே போல ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஈசாக்கு அவனுக்கு பிறக்கும்படிக்கு தேவனுடைய அறிவிப்பை, தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். அதனால அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி சொல்லப்பட்டது. இன்னும் கூட இப்பொழுது அவனுக்கு ஒரே ஒரு மகனாகிய அந்த ஈசாக்கை தேவன் அவனை பலியிட வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் அப்படியே செய்தான். ஒரு சந்தேகமும் கூட இல்லாதபடிக்கு இப்படியாக அவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து அவனுடைய விசுவாசத்திலிருந்து வளர்ந்து வளர்ந்து தேவன் எதை சொன்னாலும் அப்படியே செய்யத்தக்கதான ஒரு விசுவாச வளர்ச்சியை அவனிடத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் இஸ்மவேலை தள்ளிவிடு என்று சொல்லி சொல்லும் பொழுது இஸ்மவேலை தள்ளிவிடுகிறதையும் பார்க்கிறோம். ஹலலுயா. இப்படியாக அவன் விசுவாசத்திலே வளர்ந்து வந்தான். இது போல நாமும் விசுவாசத்திலே இன்றைக்கு வளர வேண்டும். அநேக நேரங்களிலே பின்னடைவு ஏற்படலாம். பின்னடைவு ஏற்பட்டாலும் விசுவாசத்தில் நாம் சோர்ந்து போகலாம். ஆனால் தேவன் மீண்டுமாய் பேசுகிற நேரத்திலெல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் மீண்டுமாய் திரும்ப வேண்டும். இங்கே பார்ப்பீர்களானால் தேவன் அவனிடத்துல மீண்டும் பேசுகிற நேரத்திலெல்லாம் அவன் திரும்பி வந்து விட்டான். இந்த இடத்துல அவனுக்கு வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்து அவனை பார்த்து, இது போல உன்னுடைய சந்ததி அதிகமாக இருக்கும் என்று சொல்லி அதை விசுவாசித்தான். அதே போல விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணும் பொழுது அவன் தன்னுடைய தலைமுறைக்கெல்லாம் இந்த உடன்படிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் அப்படியே எடுத்துக்கொண்டான். அதற்கப்புறம் ஈசாக்கு அவனுடைய சரீரம் செத்து போனது என்று சொல்கிற நேரத்தில் தேவன் அவனுக்கு ஈசாக்கு பிறப்பான் என்று சொல்லி சொன்னதை அவன் அப்படியே விசுவாசித்தான். அதே போல ஈசாக்கை நிமித்தம் அந்த சோதனையிலும் அவன் ஜெயம் எடுத்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாய் அவன் விசுவாசத்திலே வளர்ந்து வளர்ந்து அவன் விசுவாசத்திலே பூரணமடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹலலுயா. இப்படியாக விசுவாசத்திலே பூரணத்தை அடைந்தான் அந்த ஆபிரகாம். இது எனவே ஆதியாகமும் 15வது அதிகாரம். அவன் தேவன் அவனிடத்தில் வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்து அவனுடைய சந்ததி இப்படி பெருகும் என்று சொல்லி சொன்னதை அவன் அப்படியே விசுவாசித்தான். தேவன் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையும் பண்ணி கொண்டார். அது ஆதியாகமும் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்கு தேவன் சொன்னதின்படியே பலியிடுவதற்கு போனபடியினாலே அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவன் அவனோடு பண்ணியிருந்த வாக்கு தத்தத்தை அவர் ஆணையிட்டு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவனுடைய வாக்கு தத்தம் இன்றைக்கு தேவனுடைய ஆணையாக மாறிவிட்டதை நாம் இந்த காரியங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இது அதுதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது நமக்கும் மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமன் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆபிரகாமனுடைய வாழ்க்கையே
இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை. ஆபிரகாம் எப்படி அழைக்கப்பட்டு அவன் விசுவாசத்தில் பூரணத்தை அடைந்தானோ, அதே போல நாம் விசுவாசத்திற்கென்று சொல்லி அழைக்கப்பட்டு விசுவாசத்தில் பூரணத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் அழைத்து நடத்தி கொண்டு வருகிறார். அது கலாத்தியர் 3:7 7:8-9 வாசிக்கும் பொழுது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இப்படிப்பட்ட விசுவாச மார்க்கத்தில் வருகிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாம்கிட்ட சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தில் இந்த அவர் ஆபிரகாமை போல இன்றைக்கும் அழைக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதும் அதில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வாசிக்கிறோம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் சொன்னாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களும் அவருடைய விசுவாச பிள்ளைகளுக்கு உண்டாகும்படிக்காக தேவன் இப்படியாய் விசுவாச மார்க்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாச மார்க்கமே முதலாவது தேவன் உண்டாக்கின மார்க்கமாயிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள், அவருடையவர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று சொல்லி உண்டாக்கப்பட்ட ஒரு சந்ததியார் விசுவாச மார்க்கத்தார். ஹல்லேலூயா. தேவன் அழைத்த அழைப்பை கேட்டு அவர் பரலோக ராஜ்யத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்டு தேவனை நம்பி அவனுடைய இனத்தையும் சொந்த ஜனங்களையும் எல்லாம் விட்டுவிட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டு வருகிற அந்த மார்க்கமே விசுவாச மார்க்கம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதே போல தேவன் அவரை விசுவாசிக்கிறவருடைய விசுவாசத்தையும் அவர் நிச்சயமாய் கனப்படுத்துவார், நிறைவேற்றுவார். எனவே ரோமர் 4:23 வாசிக்கிறது போல, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாமினுடைய சந்ததியில தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தை நாம் அடுத்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.